கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியதற்கு மக்கள் நீதி மய்யம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இந்து மதம் தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேசியிருந்தார். அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இத்தகைய கருத்தை பேசியிருந்தார். இதற்கு மக்கள் நீதி மய்யம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்சே குறித்து கமல் ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் அமைச்சர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இதற்கு மக்கள் நீதி மய்யம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியதற்கு மக்கள் நீதி மய்யம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் அபினேஷ். தற்போது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு மக்கள் நீதி மய்யம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது? கமலஹாசன் சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் கோட்சே என்பவர் ஒரு இந்து சுதந்திர இந்தியாவின் முதல் இந்து தீவிரவாதி என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பல்வேறு இடங்களில ஆதரவும் எதிர்ப்பும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கமலுடைய நாக்கு என்பது அறுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியிருந்தார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு கடுமையான ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. குறிப்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவி பிரமாணத்திற்கு எதிராக ஒரு தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தற்பொழுது மக்கள் நீதி மையம் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கமலஹாசன் பேசியதற்கு பல்வேறு வகையில எதிர்ப்பும் பாலாஜி கமலஹாசன் குறித்து பேசியதற்கு தற்பொழுது பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகவும் பால்வளம் மற்றும் பால்வள வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி தன் பதவி பிரமாணத்தின் போது எடுத்த உறுதிமொழியை மீறும் வகையில் நடந்து கொண்டதற்காக அவர் வகிக்கும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அதே போல ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அரசியல் தனிமனித கண்ணியமுக்கு எதிராக சட்டவிரோதமாக மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் அவருடைய நாட்டில் அறுக்க வேண்டும் என்ற கருத்துக்கு கடல் கட்டுரையை தெரிவித்திருக்கிறது மக்கள் நீதி மையம். அபினேஷ், ஒரு அமைச்சரே இத்தகைய கருத்தை பேசியுள்ளார். இது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதாவது கருத்து கண்டனம் தெரிவித்துள்ளார்களா? கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என அமைச்சர் பேசியதற்கு மக்கள் நீதி மய்யம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அபினேஷ் கூடுதல் தகவல்களை வழங்கினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்று பேசியிருந்தார். அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக கமலின் நாக்கை அறுக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருந்தார். இதற்கு தான் மக்கள் நீதி மய்யம் தற்போது கண்டனம் தெரிவித்துள்ளது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை நாம் பார்த்தோம். தற்போது அந்த மக்கள் நீதி மய்யம் கமல் பிரச்சாரத்தின் போது பேசிய அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். அந்த கொலைக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் நான் என்று அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இது சமரச இந்தியாவாக, சமமான இந்தியாவாக, நான் சொன்னேன் அந்த மூவர்ண கொடியில் மூவர்ணங்களும் அப்படியே இருக்கும் ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நல்ல இந்தியர்களின் ஆசை. நான் நல்ல இந்தியன் மாறுதட்டி சொல்வேன். பிரச்சாரத்தின் போது மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்திப்பின் போது கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தீவிரவாதம் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம், முன்னாடியே தீவிரவாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. முதல் சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் தீவிரவாதியை இந்துதான் சொன்னது வந்து கமல்ஹாசனுடைய தடித்த உதடுகளுக்குள் இருக்கின்ற அந்த கொழுப்பேறிய நாக்கை இந்துக்கள் அறுக்க வேண்டும் என்பதற்கு அவர் உசுப்பேற்றி விடுகிறார் இந்துக்களை. சுதந்திர காலத்திலே தீவிரவாதம் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம், சுதந்திரத்துக்கு முன்னாடியே தீவிரவாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. முதல்
சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் தீவிரவாதியை இந்து தான் சொன்னது வந்து கமல்ஹாசனுடைய தடித்த உதடுகளுக்குள் இருக்கின்ற அந்த பொறுப்பேறிய நாக்கை இந்துக்கள் அறுக்க வேண்டும் என்பதற்கு அவர் உசுப்பேற்றி விடுகிறார். இந்துக்களை இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். அந்த கொலைக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் நான் என்று அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இது சமரச இந்தியாவாக, சமமான இந்தியாவாக. நான் சொன்னேன், அந்த மூவர்ண கொடியில் மூவர்ணங்களும் அப்படியே இருக்கும் ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நல்ல இந்தியர்களின் ஆசை. நான் நல்ல இந்தியன் மாறுதட்டி சொல்வேன். சுதந்திர காலத்திலே தீவிரவாதம் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம், சுதந்திரத்துக்கு முன்னாடியே தீவிரவாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. முதல் சுதந்திரத்துக்கு முன்னாடி முதல் தீவிரவாதியை இந்து தான் சொன்னது வந்து கமல்ஹாசனுடைய தடித்த உதடுகளுக்குள் இருக்கின்ற அந்த பொறுப்பேறிய நாக்கை இந்துக்கள் அறுக்க வேண்டும் என்பதற்கு அவர் உசுப்பேற்றி விடுகிறார் இந்துக்களை. சுதந்திர காலத்திலே தீவிரவாதம் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம், சுதந்திரத்துக்கு முன்னாடியே தீவிரவாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. முதல் சுதந்திரத்துக்கு முன்னாடி முதல் தீவிரவாதியை இந்து தான் சொன்னது வந்து கமல்ஹாசனுடைய தடித்த உதடுகளுக்குள் இருக்கின்ற அந்த பொறுப்பேறிய நாக்கை இந்துக்கள் அறுக்க வேண்டும் என்பதற்கு அவர் உசுப்பேற்றி விடுகிறார். மக்கள் நீதி மய்யம் செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் இணைந்துள்ளார். வணக்கம் அப்பாஸ். அமைச்சருடைய இத்தகைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு சிறுபான்மையினரின் ஓட்டை கவர்வதற்காக தான் கமல் அப்படி பேசியுள்ளார் என்று நேற்று பேட்டியில் தெரிவித்திருந்தார். மேலும் கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு மக்கள் நீதி மய்யம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மொழியார், அமைச்சர் கருத்துன்னு சொன்னா கருத்துங்கிற வார்த்தையே அசைக்கப்பட்டு போயிடும். ஒரு நாக்கை அறுக்கணும் ஒரு அமைச்சர் சொல்றது ஒரு கருத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? அது யாருக்கு வெறிய யாரை வெறிய விட்டு யாரை செய்ய சொல்றாருன்னு பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம மாநிலத்துக்கு முன்னுதாரணமாக கூடிய அமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவரை, அதாவது இதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் உதாரண புருஷன்மா இருக்கிற அத்தனை விஷயங்களும் சிறந்த ஒரு மனிதனை நாக்கருக்குன்னு சொல்றாருன்னா அவர் எந்த நிலைமை என்று பேசுறார்? அவர் அமைச்சர் என்று பார்ப்பதற்கே எங்களுக்கு யோசனையா இருக்கு. அதான் எங்க பொதுச்செயலாளர் வந்து ஒரு பதவி விலக வேண்டும் கோரிக்கை வச்சு அறிக்கை கொடுத்துருக்காரு. நிச்சயமாக ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட இப்படி ஒரு கருத்தை அவர் பேசியிருக்க கூடாது என்றாலும், மேலும் கமல்ஹாசன் பேசிய கருத்துக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்தாலும், மக்கள் நீதி மய்யம் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக இப்படிப்பட்ட நாங்கள் ஒரு தொகுதியில் பேசும் பொழுது மத சார்பற்ற தன்மையை பற்றியும் மத நல்லிணக்கத்தை பற்றியும் பேசும் பொழுது கூட மதத்தை பற்றி தான் பேசி ஆகணும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து எல்லா மதங்களிலும் தீவிரவாதம் இருக்கிறது, ஒழிக்கப்பட வேண்டியது. அந்த தீவிரவாதத்திற்காக மொத்த சமூகத்தையும் புறக்கணிக்க கூடாது, புறந்தள்ளக்கூடாது என்ற பொது வெளியில் மத நலக்கத்தை பத்தி பேசிய ஒரு விஷயத்தை திரித்து கூறி, அந்த திரித்து கூறிய விஷயத்தின் மீது அவர் மக்களை துவேஷத்தை உருவாக்கி நாக்கை இருக்க வேண்டும் என்று சொல்ற அமைச்சருக்கு பதில் சொல்வதை நாங்கள் இழிவாக நினைக்கிறோம். நிச்சயமாக அந்த அமைச்சர் பதவியிட்டு விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும். நன்றி அப்பா, தங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்து மிக்க நன்றி. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என்று கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி ஒரு பட்ட கருத்துக்கு மக்கள் நீதி மய்யம் சார் தற்போது நம்முடன் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இணைப்பில் இணைந்துள்ளார். சார் வணக்கம். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளீர்கள். இது மக்கள் நீதி மய்யம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவி பிரமாணத்தின் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை நீங்கள் மீறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நான் கேட்டது போலதான் பேசுறேன் பல்வத்து அமைச்சர். அதாவது வந்து ஒரு கண்ணியமிக்க பேச்ச கமல்ஹாசன் பேசி இருந்தா நான் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டேன். ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுல வேட்பாளரை நிப்பாட்டிக்கிட்டு ஒரு மேடையில ஏறிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் பயங்கரவாதியே ஒரு இந்து தான் சொல்லி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தினால் இந்துக்களுடைய கோபம் இப்படி வெளிப்படும் என்ற எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். இப்படித்தான் வெளிப்படும். அதாவது வந்து ஒரு எந்த ஒரு மதத்தையும் கடுமையான வார்த்தையால் வந்து தீவிரவாதத்தை உண்டாக்குவதை போல பயங்கரவாதியா ஒரு மதத்தை சொன்னால் அதற்கு அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிப்பார்கள், இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுவார்கள் என்ற கருத்தை தான் சொன்னேன். அவருடைய தடித்த அந்த நாக்கை
அறுக்கு அறுக்குவதற்கு மக்கள் தயாராகி விடுவார் கருத்து சொன்னது வந்து அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு வலிமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இதுல ஒன்று தவறொன்று கிடையாது. என்னை பதவி நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் இவருக்கு என்ன இருக்கிறது? நான் வந்து சட்டப்படி அரசியலமைப்பு படி பதவியத்திற்கு தகுந்தபடி நடந்து கொள்கிறேன். இவர் தான் ஒரு கட்சியை நடத்தக்கூடிய கண்ணியமிக்க தலைவராக இல்லாமல் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிறார். மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இழுத்து விடுகின்ற ஒரு பயங்கரவாத செயலில் இவர் தான் ஈடுபடுகிறார். இது இவர் செய்த குற்றம் அல்ல. குற்றத்தை மறைப்பதற்காக அந்த கட்சி சேர்ந்தவர்கள் என் மீது புழுதி வாரித்திருப்பார்கள். இது ஒவ்வொரு கட்சிக்காரர்கள் செய்கிற தப்பை மறைப்பதற்காக மற்றவர்கள் மீது பழிச்சு வாடிக்கை வேடிக்கை. திரு ராஜேந்திர பாலாஜி, ஒரு நாளாந்திர பேச்சாளர் மாதிரி நீங்கள் பேசியிருக்கிற மாதிரி மக்கள் நீதி மய்யம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு அமைச்சர் பொறுப்பான கருத்துக்களை போது ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருக்க வேண்டும், ஆனால் அதை மீறிவிட்டதாக அவர்கள் கூறுகிறார்களே. இல்ல, அமைச்சர் வந்து நாளாந்திர பேச்சாளர் மாதிரி பேசல. அமைச்சர் மக்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும், கோபம் எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நானு கமலஹாசன் தான் ஒரு கட்சி தலைவர் மாதிரி அவர் பேசாம ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. 65-67 வயசுக்கு மேல அவர் பேசக்கூடிய வார்த்தையாது. கோட்ஸே வந்து மகாத்மா காந்தியை சுட்டால் மகாத்மா இறந்து அவர் கொலையாளியாவே சொல்லலாம். அவரு பயங்கரவாதியா சொல்லி அதையும் ஒரு இந்து தான் முதல் பயங்கரவாதின்னு சொல்றது வந்து அது எந்த விதத்தில் நியாயம்? பயங்கரவாதிகள் வந்து எல்லா மதத்திலும் இருக்காங்க. எந்த மதத்திலையும் பயங்கரவாதிகள் இல்லாத மத பௌத்த மதத்தில கூட இருக்காங்க. அதுக்காக வந்து இந்துதான் பயங்கர முதல் பயங்கரவாதம் சொல்லி வந்து இந்துக்குடைய மனதை புண்படுத்துறது வந்து இவர் மரபு மீறிய செயல் இல்லையா? திரு ராஜேந்திர பாலாஜி, கமலின் கருத்தை தீக்க திமுக காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி சார், கமலின் கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றுள்ளன, இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? எப்படி இந்துதான் முதல் பயங்கரவாதம் சொல்றது வந்து காங்கிரஸ் வரவேற்கிறா? முதல் பயங்கரவாதி இந்துதான் சொன்னத வந்து ஒரு இந்துதான் சொன்னத கே எஸ் அழகிரி காங்கிரஸ் தலைவர் வரவேற்கிறதா, திமுக தலைமை வரவேற்கிறதா? இல்ல, ஒரு அமைச்சர் வந்து பதவி பிரமாணத்தின்படி உறுதிமொழி ஏற்றிருக்கிறீர்கள், நீங்கள் நாக்கை அறுக்க வேண்டும் என்று அப்படி பேசலாமா? நாக்கை அறுப்பார்கள் என்றுதான் சொன்னேன். நாக்கை அறுப்பார்கள், இவருடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கிறது. ஒருத்தர் ஒரு பேச்சாளர் நோக்கி கல்லிட்டு எறுறான்னு சொன்னா பேச்சாளர் தரமுல்லாம் அது கோபத்தினுடைய மிகுதியால் அவன் பட்ட வேதனையை வெளிப்பாடாகத்தான் அந்த கல்லறிகள் சம்பவம் நடக்கும். அது போன்ற செயலுக்காக கமலஹாசன் ஒரு நாலாந்திர பேச்சாளர் மட்டும் எட்டாந்திர பேச்சாளராக செஞ்சிருக்காரு. திரு ராஜேந்திர பாலாஜி, தமிழின் பேச்சு மதவாதத்தை தூண்டும் வகையில் இருந்ததாக சொன்னீங்க, உங்களுடைய பேச்சும் ஒரு மதவாதத்தை தூண்டுவதாக அமைவதாக தெரிகிற மாதிரி இருக்குல்ல? நான் எந்த மதத்தையும் புண்படுத்துறவாறு பேசலையே. இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் அவர்கள் பேசி போய் பழகி வந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டு இந்தியா தமிழ்நாடு. அது தமிழ்நாட்டுல வந்து மதச்சார்பற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய தமிழகத்துல இப்படிப்பட்ட கருத்துக்களை விதைப்பது ஒரு மதத்தை புண்படுத்துவதாகதா? நிச்சயமாக. முதலமைச்சர் உங்களிடம் ஏதேனும் விளக்கம் கேட்டிருந்தாரா? இல்ல, அதாவது விளக்கம் கேட்கல. விளக்கம் கேட்டாரா? விளக்கம் சொல்லுவேன் நானு. அவருக்கு செஞ்ச தப்ப மறைக்கிறாங்க. அவங்க வந்து செஞ்ச தப்ப மறைக்கிறாங்க. மறைக்கிறதுக்காக என் மீது பழி சுமத்த பாக்குறாங்க. கே எஸ் அழகிரி வரவேற்கிறாருன்னு சொன்னா அப்ப இந்துக்களுடைய கூட பயங்கரவாதி அவரை ஒத்துக்கிறாரா? திமுக ஒத்துக்கிறதா? இல்ல, இப்ப நீங்கள் பேசியது வந்து உங்களுடைய சொந்த கருத்தா இல்ல அதிமுகவின் கருத்தா பாக்கலாமா? இத இது வந்து என்னுடைய வந்து தமிழகத்துடைய ஒரு கரைக்கோடி ஒரு இந்தியனுடைய கருத்து, ஒரு தமிழனுடைய கருத்து, என் சொந்த கருத்து. திரு ராஜேந்திர பாலாஜி, இந்து பயங்கரவாதி என்று கமல் பேசியதை நீங்கள் கண்டிக்கிறீர்கள், பாஜக சார்பில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று அவ்வப்போது பேசி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது என்றால் அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா? யார் யாரு? கமல் தரப்பில் இந்து பயங்கரவாதி என்று சொன்னதாக நீங்கள் கூறுகிறீர்கள், பாஜக தரப்பில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று பொதுவாக கூறி வருகின்றனர், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சார், பயங்கரவாதத்துக்கு மதம் எல்லாம் கிடையாது, இனமும் கிடையாது, மதமும் கிடையாது. அவன் பிள்ளைய கூட கொண்டுவிடுவான், என்ன அவன் பெத்த பிள்ளைய கூட கொண்டுவிடுவான் அந்த பயங்கரவாதி செயலுக்கு. அதனால வந்து அது எல்லாத்துலயும் இருப்பாங்க. அவன் ஒரு இந்துவாகவும் பயங்கரவாதி இருப்பான், ஒரு கிறிஸ்டினாவும் இருப்பான், முஸ்லீமாவும் இருப்பான். அது அது வந்து யாரையும் பார்க்க போறது கிடையாது. அவனுக்கு வந்து ஒரே மைண்ட் வந்து அந்த தீவிரவாதத்தை நோக்கியே தான் போகும்.
அதனால வந்து ஒருத்தர் எங்கேயோ குண்டு வச்சாருக்காக இஸ்லாமியரை பூரா வந்து நம்ம தவறா சொல்ல முடியாது. எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியம் சாப்பாடு ஏழை எளிய மக்களுக்கு போடுறாங்க, தொண்டு நிறுவனம் நடத்துறாங்க, அரேபிய நாட்டுல சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்து இங்க வந்து இந்துக்களுடைய இடங்கள்ல போய் ஏழைகளுக்கு சோறு ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ ஆலயங்களையும் சோறு ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்துக்கள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சோறு ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அதை வச்சு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மதத்தை வந்து புண்படுத்துற மாதிரி பேசுவது வந்து அது மரபு கிடையாது, கமல்ஹாசனுக்கு இது அழகும் கிடையாது. அப்படி என்றால் ராஜேந்திர பாலாஜி இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டார். அந்த அந்த வாதத்தை ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். பயங்கரவாதம் என்பது அது ஒரு தனி அமைப்பு. அவர்களுக்கு இஸ்லாமிய ஏன் நீ ஆப்கானிஸ்தானத்துல வந்து கொலை செய்யப்படுறது கூட யாரு? அங்க இருக்கிற இஸ்லாமியர் தானே இஸ்லாமியர் கொள்றா, அது இஸ்லாமிய தீவிரவாதி கொள்றா. நேர்மையை போதிக்கூடிய பௌத்தர் புத்தருடைய பௌத்த மதத்துல கூட தீவிரவாதம் இருக்கு. அதனால வந்து தீவிரவாதம் வந்து உழைப்பதை வரக்கூடியவர்கள் வந்து தன்னை பாதாத்துக் கொள்வதற்காக மதச்சாயம் பூசுவார்கள். அதே அந்த அந்த அரசாங்கம் தான் முறியடிக்கணும். அரசாங்கம் முறியடிச்சுக்கிட்டு இருக்கு. கமல்ஹாசன் மூலம் ஊர ஒரு கட்டையை போடக்கூடாது. பாஜக கூட்டணியில் இருப்பதால் தான் இப்படி இப்படி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதா ராஜேந்திர பாலாஜிக்கு? இல்ல சார், இப்படி சொல்லக்கூடாது சார். நீங்க பாஜக எங்களை எந்த நிர்பந்தமும் படுத்தவும் இல்ல, இப்படி பேசணும்னு சொல்லவும் இல்ல. இப்ப பிஜேபி இருக்கிறவங்க தீவிரவாதம் தூண்டிட்டு இருக்காங்களா இல்ல மதவாதம் தூண்டிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் கிடையாது. இப்படி கமல்ஹாசன் போன்ற ஒரு வெறுப்ப மக்கள் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சில பேர் தான் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சில வாக்கு வங்கியில பிடிக்க முடியுமா என்பதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை அபாயகரமான கருத்துக்களை விதைச்சுக்கிட்டு போறாங்க. இது விஷம் என்பது தெரியாமல் விதைக்கிறாங்க. ராஜேந்திர பாலாஜி மறுப்பு சொன்னா எங்கள் விரும்பி வந்து வேற சாயம் பூசுறாங்க. பெரியார் சிலைகளை பெரியார் சிலைகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு கருத்து எழுந்த போதெல்லாம் கொதித்து எழாத ராஜேந்திர பாலாஜி தற்போது இந்த ஒரு கருத்துக்காக கொதித்து எழுந்து ஒரு நாக்கை அறுக்க வேண்டும் என்ற அளவுக்கு பேசி தூண்டியது எது? ஆமா, பெரியார் சிலையை வந்து கழுத்து அடிச்ச கழுத்து எரிஞ்சது வச்சவனையெல்லாம் வந்து கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அரசு நடவடிக்கை எடுத்து யார் சம்மந்தப்பட்டாங்கலாம் பிடிச்சிட்டாங்க. என்ன நடவடிக்கையெல்லாம் சட்ட ஒழுங்குகளும் தமிழ்நாட்டில் சரியா தான் இருக்கு. இதுக்கு அதுக்கு கிடையாது. இவர் நல்லா இருக்கிற நாட்டில் ஏன் வசத்து தூராரு? நல்லா இருக்கிற ஊருக்குள்ள ஒன்னா இருக்கிற மதங்களுக்குள்ள ஏன் பிரிவினையை உருவாக்குறாரு? ஏன் பிரச்சனையை கொண்டு வராரு? கமல்ஹாசன் இவர் யார் வாயிலும் இந்த மாதிரி இருந்துச்சா பேசுறது கூட யாரு? இந்துக்களை அசிங்கப்படுத்துறது திமுக தலைவர் ஸ்டாலின், வீரமணி, இப்ப கமல்ஹாசன். ஏன் கேங்க நீங்க வேற வார்த்தை எப்படி சொல்ல முடியுமா? நீங்க ஏங்க தாலி கட்டுறது இந்துக்களுடைய பரவு பிராமணர்களை வைத்து சடங்கு செய்வது இப்ப இந்துக்களுடைய மரபு. அதுல புகை வருது, புகையில கரவு மனைவியும் கண்கலங்கிறாங்க. அந்த கண்கலங்கிற நேரத்துல தாலியை கட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லி கேவலமா ஸ்டாலின் பேசுறாரு. பிறகு ஒரு பக்கம் மனைவி துர்கா ஸ்டாலின் அனுப்பி எடுத்து கோயில சாயம் போட சொல்றாரு. இது ஏன் இந்த ரெட்டை வேடம் தான் நாங்க கேட்கிறோம். ரெட்டை வேடம் போனவன் தான் உனக்கு பிடிச்ச கடவுளை சாமியை கூடு, பிடிக்கல சாமியை கும்பிடாத. ஏன் கும்பிடுறவன போய் வையிற? ஏன் கும்பிடுறவனை போய் கேள்வி பண்ற, கிண்டல் பண்ற? தாலி அறுக்கிற போராட்டத்தை வீரமணி பண்றாரு. இது என்ன தாலி அறுக்க சொல்லிருக்காங்களா? இப்ப உனக்கு பிடிக்கணும் தாலியை கட்டாதையா? தாலி அது வந்து தாலி அகற்றும் போராட்டம் தான் நடத்தினார்கள், அறுக்கும் போராட்டம் இல்ல. ராஜேந்திர பாலாஜி, நீங்கள் இப்படி பேசியதன் மூலம் கமலின் உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா, அல்லது நீங்க உங்களுடைய கருத்து மூலம் அவர் மிரட்டப்படுகிறாரா? போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டுள்ளது அவருடைய வீட்டிற்கு. உங்களுடைய கருத்து சொன்ன பிறகு வெளிவந்த பிறகு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சார், ஒரு சொல்றேன், நாங்க பயங்கரவாதி கிடையாது, நாங்கள் தேசியவாதிகள். இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்கள், நாடு உங்களுக்கு பாடுபடக்கூடியவர்கள். மக்களுடைய கொந்தளிப்பு இது மாதிரி அமைந்துவிடும் என்ற கருத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன இது போன்ற வார்த்தைகளை அவர் நிறுத்தி விட்டால், இது போன்ற பேச்சுக்கள் நிறுத்தி விட்டால், நான் எந்த மதத்தை புண்படுத்துவோம் நான் பேசினாலும் எனக்கு தான் இதுதான் நல்ல நிலைமை. யாரும் ஏன் புண்படுத்துற மாதிரி பேசணும்? புண்படுத்துற மாதிரி பேசுறதுக்கு இப்படி ஒரு சம்பட்டை அடிச்சது சரியா வரும்? அடிக்கணும். ஏன் அங்க ஒரு தலைவர் திமுக தலைவர் பேசுறாங்க,
திருப்பதி பெருமாள் கோயில் திருப்பதி தேவஸ்தானத்துல உண்டியலுக்கு ஏகே 47 துப்பாக்கி போட்டுருக்காங்க, ஏன் அந்த பெருமாளால காப்பாற்ற முடியலையா உண்டியல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் என்னது இது, ஏன் இப்படி ஒரு சாரா அப்படி பேசணும்? ராஜேந்திர பாலாஜி, ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர் பதவியில் இருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பேசியிருக்கிறீர்கள், பொதுவெளியிலிருந்து இப்பொழுது கண்டனம் எழுந்துள்ளது, நீங்கள் இந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீர்களா அல்லது இதே கருத்தில் நிலைப்பாடு கொண்டு இருப்பீர்களா? கமல் நாக்கை அறுக்க வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள், இது மக்கள் நீதி மய்யம் சார்பில் கண்டனம் எழுந்துள்ளது, நீங்கள் பொறுப்பை உணர்ந்து இந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீர்களா அல்லது அந்த கருத்திலே நிலைப்பாடு நிலை கொண்டு இருப்பீர்கள்? மக்கள் நீதி மய்யம் ஐநா சபையா, அங்கிருந்து கண்டனம் வந்துருச்சு கருத்தை மாத்திக்கிறதுக்கு? மக்கள் நீதி மய்யம் தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கப்படாத ஒரு நீதி மய்யமா போச்சு. சட்டவிரோதமாக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா? பொதுமக்கள் கொண்டு சொல்றேன், காப்பாத்திக்கோ, உனக்கு ஒரு பிரச்சனை வராம நீ பாதுகாத்துக்கோ, கட்சியை நீ நல்லபடி நடத்திட்டு வா, மக்களுக்கு நல்ல ஒரு மரியாதை தேடு, எல்லா இடங்களுக்கும் பொதுவான எந்த கடவுளையும் விமர்சித்து பேசாத, இது சொல்றது தப்பா? அந்த காலத்துல வெள்ளக்காரன் கூட வந்து எந்த மதத்தையும் புண்படுத்தலையே, இந்த கோயிலும் இடிக்கல, சர்ச்சையும் இடிக்கல. ராஜேந்திர பாலாஜி, அவங்களுக்கு வழிபாடு தலங்கள்ல பிரச்சனை இல்லாம தானே வெள்ளக்காரன் நடத்திட்டு இருந்துச்சு, இந்த கொள்ளக்காரன் ஏன் எப்படி பேசுறோம்? திரு ராஜேந்திர பாலாஜி, நாக்கை அறுக்க வேண்டும் என்று வன்முறையை தூண்டும் விதமாக ஒரு சட்டவிரோத கருத்தை ஒரு அமைச்சரே பேசலாமா? அல்லது உங்கள் மீது இதே ஒரு எதிர்கட்சியாக திமுகவில் உள்ள ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருந்தால் இது ராஜேந்திர பாலாஜி வரவேற்றிருப்பாரா? அவர் சொன்ன கருத்து எப்படின்னு பாருங்க நீங்க, அவர் சொன்ன கருத்து எப்படி? உலகமெங்கும் இந்தியா முழுக்க வாழ்கின்ற உலகமெங்கும் வாழ்கின்ற ஒரு மதத்தை, ஒரு வணங்கக்கூடிய ஒரு மதத்தை இப்படி புண்படுத்துவதை போல உறுதியாக இருக்கிறீர்கள், நாக்கை அறுப்பீர்களா? ஒருத்தர் அடிச்சு காலை ஒடிச்சு காலை ஒடிச்சிருவா, அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை எங்களுக்கு உருவாக்காத. மக்கள் கொண்டு அவருக்கு சுட்டி காட்டுறோம், அவர் நல்லா இருக்கிறது சுட்டி காட்டுறோம், அவர் மாறி நல்லபடியா பேசுறது தப்பு கிடையாது, நல்லபடியா பேசுறது தப்பு கிடையாது, நல்லபடியா அரசியல் போட்டு தப்பு கிடையாது. தன் நிலையிலிருந்து மாறணும், தன் கொள்கையிலிருந்து இது போன்ற ஒரு முற்போக்கான கொள்கைகள் இருக்கக்கூடாது. பிரிவினை கொள்கைகள், தூண்டி மதத்தை தூண்டி விடுற கொள்கைகள், அதிமுகவிலிருந்தும் இப்படி ஒரு அமைச்சர் பேசியது எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க இப்படி இப்படி கேட்டாலும் நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன். என்ன, நீங்க வந்து அவர் பேசியது தவறு கேளுங்க, ஏன் இப்படி பேசணும் கேளுங்க. நீங்க என்கிட்ட இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, ஏன்னு கேட்டீங்கல்ல, அருவாலை வச்சுக்கிட்டு நாலு பக்கம் வெட்டுறதுக்கு ஊருக்குள்ள தெரிஞ்சானா அவனை கூப்பிட்டு ஏண்டாக்கள் இப்படி சொல்லி அருவாலை புடுக்க மாட்டாங்களா? புடுக்கு, அருவாலை புடுக்கணும், அவனை வெட்டுறதா புடுக்கிறோம், மக்களை காப்பாத்துறது தான் புடுக்கிறோம். உடனே அருவாலை புடுக்கிட்டு அவனை விட்டா போடலன்னு கேக்குறத, அது மாதிரி ஒரு வார்த்தையை விதைக்கிறாரு. விதைச்சேன்னா இப்படி நாக்கில் இப்படி போட்டு போ, நாக்கால் இப்படி பேசுறேன்னா நாக்கரத்துல போறாங்க மக்கள், இப்படி பேசாதுன்னு சொன்னா தப்பா? திரு ராஜேந்திர பாலாஜி, நிறைவு கேள்வி, ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் ராஜேந்திர பாலாஜி இத்தகைய கேள்வியை கேட்டிருப்பாரா? ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் ராஜேந்திர பாலாஜி இத்தகைய பேச்சை பேசியிருப்பாரா? அம்மா உயிரோடு இருந்திருந்தால் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? சொல்லுங்க, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா, இப்படி பேசியிருப்பாரா? அம்மா இருக்கும்போது நாட்டை விட்டு ஓடினாரு, ஒரு பட பிரச்சனை இல்லை, அம்மா தான் காப்பாற்றிட்டாங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மா இல்லாத நேரத்தில் வந்து அம்மாவுடைய தம்பிகள் வந்து பிரச்சனைகள் அடிப்படையில் பேச வேண்டியதான் இருக்கும், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ராஜேந்திர பாலாஜி, உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக உள்ளீர்களா? அது வழக்கு தொடர்ந்தால் சட்ட ரீதியாக சந்திப்பேன். நன்றி. அவர் இப்படி பேசுறது. நன்றி திரு ராஜேந்திர பாலாஜி, இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி.
சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்று கமல் பேசியதற்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நாக்கை அறுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். அதற்கு மக்கள் நீதி மய்யம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதனை நாம் கேட்டோம். தற்போது இணைப்பில் திரு அப்பாஸ் உள்ளார்.